ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாரங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே இப்போ நம்ம ஐந்தாம் அதிகாரிகள் உடைந்து செல்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வரை உள்ள பகுதிகளை ஒரே பகுதியாக பிரிக்கிறோம் இந்த பகுதியில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோன்னாக்க உடன்படிக்கையின் வேலையும் ஆண்டவரும் முதல் கருத்து இரண்டாவது கருத்து வந்து இந்த இது ஆர்க் ட்ரெடிஷனில் வர்றது உடன்படிக்கின் வேலை பாரம்பரியத்தில் வருகிற செய்திகள் ஐந்து ஒன்றிலிருந்து ஏழு பதினேழு வரைக்கும் முதல் கருத்து உடன்படிக்கின் வேலை வந்து மாஸ்டர் மைண்டாக முன்னாடி போயிட்டு இருக்குது இரண்டாவது வழக்கமாக இஸ்ராயலில் யோசுவை வைத்து செயலாற்றினார் மோசை வைத்து செயலாற்றினார் ஆரோனை வைத்து செயலாற்றினார் அபர்ஹாமை வைத்து குளமுதை செயலாற்ற வைத்தார் நிதித்திரை வைத்து செயலாற்றினார் இங்கே சாமுவிலே வைத்தார் இந்த ஐந்துலேருந்து ஏழு வரை கடவுளே செயலாற்றுகிறார் நோ இன்டர்மீடியரி அவரே போட்டு தாக்குறார் அதுதான் வந்து அழகான ஒரு காட்சி அது உடன்படிக்கையின் பேலை மட்டும்தான் இருக்கும்போது அது மற்ற எல்லா கேரக்டர் சப் சப் கேரக்டர் மாறுதவளே இந்த ஹீரோவை த நெருங்க முடியறதில்லை ரொம்ப அழகான செய்தியை வந்து நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அது அந்த இடத்துல உடன்முடிக்கின் பேழை இருக்குதுனாக்க ஆண்டவரே செயலாற்றுகிறார் அது எகிப்தருடைய படையாக இருக்கட்டும் எகிப்தனுடைய பாசரையாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் ஆண்டவர் ஆண்டவர் தான் அவருடைய செயல்பாடை யாரை தடுத்த முடிஞ்சாடுது இதில் வந்து அழகாக சொல்கிறார் ஆசிரியர் இஸ்ராயலின் ஆண்டவர் படைகளின் ஆண்டவர் உலக நாடுகளின் ஆண்டவர் என்கின்ற அந்த பொதுவியலை யூனிவர்சல் உள்ள கொண்டு வர்றாரு என்று வெளியே போன்றவர்கள் சொல்றாங்க இரண்டாவது கருத்து மூன்றாவது கருத்தை நம்ம பார்க்கும்போது இந்த நான்காம் அதிகாரத்துல கடவுள் யாரை தாக்குறாரு யாருக்கு தன்னுடைய இறைவாக்க நிறைவேற்றி தன்னுடைய வார்த்தையை நியமிக்கிறாரு ஏலியின் குடும்பத்தார் இஸ்ராயல் மக்களுக்கு இஸ்ராயல் மக்கள் போலித்தனமான வியாபாரத்தனமான சந்தர்ப்பமான பக்தியிலே சிக்கிண்டு தகுதிக்கிறார்கள் ஏலியின் மக்கள் ஒழுக்கமில்லாத பக்தி வாழ்வை பாழ்ந்து உடன்படிக்குள் இருப்பதாக தங்களை காட்டிக்கொண்டு மாண்டு போகிறார்கள் இதெல்லாம் சொல்லி அந்த இஸ்ராயலுடைய மக்கள் மத்தியில் உடன்படிக்கை இருந்த இருந்தபொழுது அவர்களுக்கு சுற்றி நடக்கிற எதிர் விளைவுகளை ஆசை படப்பிடித்து காட்டுகிறார் பட்டவர்த்தனமாக விளக்குகிறார் இதே காட்சியை ஐந்தாம் அதிகாரத்தில் பிலிஸ்தீன் பாசருக்குள் இந்த உடன்படிக்கை போன என்ன ஆகுது இந்த ரொம்ப அழகானது கழுத்து முறிந்து இறந்தார் என்று சொன்ன அதே வார்த்தையை அங்கே பிலிஸ்தீன் பாசலை பயன்படுத்துவார் த தாகோன் என்கின்ற பிலிஸ்திய கடவுள் சிலையாக வைப்பாங்க உடன்படிக்கின் பழைய பக்கத்தில் நீட்டும் சாமியாக எங்கள் சாமி சாமி இல்லையா நாங்கள் வைப்பாங்க கீழே விழுந்து கழுத்து முறிந்து உடைந்து போயிருக்கோம் அதே வார்த்தையை பயன்படுத்துவார் அதுதான் அந்த நான்காம் அதிகாரத்துக்கும் ஐந்தாம் அதிகாரத்துக்கும் மிக அழகான தொடர்புகள் உண்டு ஒன்று தம் குளத்தில் தம் மக்கள் மத்தியில் ஆண்டவர் எப்படி தன்னுடைய நீதியை நிலைநாட்டுகிறார் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கிறாரோ அதே போல் எதிரியின் பாசறை சென்றபொழுதும் அவர் தன் மாட்சியை விட்டு சற்றும் தாழ்வுபடாமல் மற்ற தெய்வங்களை விட நானே மேலான தெய்வம் நானே வலிய தெய்வம் நானே கடவுள் என்பதை நிமிப்பித்து பேடை திரும்ப வருகிறதே அழகாய் படம் பிடித்து காட்டுவார்கள் அழகான ஒரு செய்தி ஐந்தாம் இருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே ரொம்ப நேர்த்தியாக கடவுடைய இறையியில் வந்து இந்த உடன்படிக்கையின் இறையில் ஆசை அழகாக நமக்கு முன்பாக படம் பிடிக்கிறார் வாங்க பார்ப்போம்

பிலிஸ்தியரின் கடவுளின் பேழையை தாகோன் கோவிலுக்கு தூக்கி கொண்டு வந்து தாகோன் சிலை அருகே வைத்தனர் அஸ்தோத்தின் மக்கள் மறுநாள் அதிகாலையில் விழுத்தெழுந்தபோது தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் அவர்கள் அதை எடுத்து அதன் இடத்தில் மீண்டும் நிறுத்தினர் அவர்கள் மறுநாள் அதிகாலையில் வீழ்த்த தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன் முகம் குப்புற தரையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயிற்படியில் கிடந்தன அதன் உடல் பகுதி மட்டும் எஞ்சியிருந்தது ஆகவேதான் தாகோனின் அச்சகர்களும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்துவத்தில் இருக்கும் தாகோனின் வாயிற்படியை இந்நாள் வரை மிதிப்பதில்லை ஒரு காட்சி சரிங்களா ஒரு இது வந்து கடவுளுக்கிட்டே இருக்க போட்டியை பற்றி நான் சொல்ல கிடையாது அது போட்டியாக அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாது இன்றைக்கு வந்து நல்லிணக்கம் மத இணக்கம் அது வந்து பல் சமய உரையாடல் பற்றி நம்ம வலுவாக பேசி கரம் கொட்டு சகோதரத்துவத்தை பேணி காக்கும் ஒரு நல் முயற்சி இருக்கிறோம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மனநிலைக்குள்ளாக வைத்து நம்ம இந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த ஒரு சின்ன எச்சரிக்கையோடு நான் இந்த பகுதியை விளக்கி சொல்கிறேன் கடந்த அதிகாரத்தில் நான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே ஆண்டோரின் உடன்படிக்கையின் பேழை கைப்பற்றப்பட்டு விட்டது அதான் முடிச்சிடறாங்க இப்போ வந்து அது யார் கைப்பற்றது அவங்க என்ன என்ற செய்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஆசை தொடர்கிறார் என்ன ஆட்சி இப்போ இஸ்ராயல் மக்கள் ஆண்டோரின் உடன்படிக்கையோடு இருந்தாங்க ஒஃனிப்பு பினகாசம் மீட்கப்படலை மாண்டு போனார்கள் பேழையை கிரீசர்கள் கைப்பற்றினார்கள் ஆண்டருடைய வல்லமை ஆண்டுடைய சக்தி அவர்களுக்கு தெரியும் என்ன சொன்னாங்க எகிப்தில் பாலைவனத்தில் இப்போ யுப்தர்களை வதைத்தது இந்த கடவுள் தான் அவங்களுக்கு மீட்பு கொடுத்து இந்த கடவுள் தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்ம விறகுண்டும் போராடுவோம் நம்முடைய ஆண்மையோடு நம்ம போராடுவோம் அவங்கள வீழ்த்துவோம் போராடினாங்க வீழ்த்திட்டாங்க உடன்புடிக்கு வேலை எடுத்துட்டாங்க புலிவலை பிடிச்ச கதையாக ஆயிடுச்சு வேணாவதுன்னு பார்ப்போம் வந்து பிலிசரின் கடவுளின் வேலையை கைப்பற்றி அதை எபினேசர்லிருந்து எபினேசரில் தான் வந்து இஸ்ரோ அமைந்தார்கள் எபினேசர் என்றால் எபினேசரே எபினேசரே எபி நேசரே என்றால் ஆண்டவரின் உதவி ஏசர் என்றால் லாசர் என்ற வார்த்தை தான் வருது ஏசர் என்று சொன்னால் உதவி எபி என்றால் ஆண்டவரே உதவி ஆண்டுடைய உதவி என்ற பாளையத்திலிருந்து உடன்படிக்கையின் பிள்ளை கைப்பற்றி தங்களுடைய இது கொண்டு வாங்க அஸ்தோத்து கொண்டு வராங்க அஸ்தோத்து அஸ்கலோன் எக்ரோன் இதெல்லாம் வந்து பென்டா போலீஸ் டெக்கா போலீஸ் பென்டானா அஞ்சு டெக்கானா பத்து இந்த பத்து நகரங்கள் ஐந்து நகரங்கள் பிரிசனுடைய நகரங்கள் இஸ்ரோனுடைய தென்மேற்கு பகுதியில் அவங்க கடந்து போகிறாங்க அப்படியே கடந்து போய் கடலுக்குள்ளே போயிடுறாங்க அப்படியே கடல்லேருந்து புயல் மாதிரி வருவாங்க நகரங்களை தாக்கி அதானுங்களை அறுத்து கால்நடைகளை கவர்ந்து மக்களை கொள்ளையடுத்து எடுத்து ஆக்கி இந்த பத்து நகரங்களை அடைக்கலாம் வந்துடுவாங்க இதுக்குள்ளே போத முடியாது வந்து அவ்வளோ வல்லமை சி பீப்புள் என்ற ஒரு அழகான ஒரு கருத்துரை இருக்குது கடல் மக்கள் அவங்க கடல் இதில் கப்பல் பயணத்தில் வலிமை வாய்ந்தவர்கள் கடல் இருப்பாங்க அதேமாதிரி நகருக்குள்ளே வருவாங்க புயல் மரம் உள்ளே போய் கொள்ளை அடிச்சிட்டு வருவாங்க அந்த கிதியோனுடைய கதையில் கூட நம்ம பார்த்தோம் த கோதுமையை அறுத்து திராட்சைப்படி மாலையில் வைத்து அடித்து கொண்டிருந்தார் பலிசேருக்கு அஞ்சி என்று ஒரு வார்த்தை வரும் வந்து ஒரு ம ஒரு பெரிய அச்சுறுத்தலாக ஒரு பெரிய பயமுறுத்தும் சக்தியாக வெல்லப்பட முடியாத சக்தியாக அவர் இருந்தார்கள் அது எப்போ தாபீது வரைக்கும் அவங்க தொடர்வாங்க சாம்சனால ஒன்று டெம்பரரியாக பார்த்தாரு கிதிய ஒன்று டெம்பரரியாக முடியல சவுல் வந்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அதை பிற்பாடு பார்ப்போம் அதுக்கப்புறம் எப்படி அவங்க அடக்கப்பட்டார்கள் என்பது பற்றிய செய்திகளை வந்து பிற்பாடு பார்க்க போகிறோம் அவள் வந்து வலிமையான சக்தி வெல்லப்பட முடியாத சக்தி அவர்களின் கரண்கள் உடன்படின் பேளை மாட்டிக்கொண்டது எடுத்துக்கொண்டு போகிறாங்க வபினேஸ்வரில் இருந்து அஸ்தோத்து கொண்டு போகிறாங்க அஸ்தோத்தில் போய் அங்கே வந்து தாகோன் கோயில் இருக்குது இப்போ வந்து அன் அண்மை கொண்மை கிழக்கு நாடுகளில் வந்து ஒரு அழகான ஒரு தத்துவம் இருந்தது ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கடவுள் சில சமயங்களில் ஒரு நகருக்கு கூட ஒரு கடவுள் இருக்கும் நம்ம ஊரில் கிராம தேவதை இருக்கிறது போல் அது குலதெய்வம் இருக்கிறது போல குடும்பங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நகரத்தையும் ஒவ்வொரு நாட்டையும் ஒரு கடவுளை கற்பணிப்பார்கள் அந்த நாட்டின் வெற்றி தோல்வியை சுகதுக்கங்களை வளமையும் வறுமையும் நிர்ணயிப்பது இந்த கடவுளை என்று நம்பினார்கள் அப்படி தான் அவங்களுடைய இறையில் அமைந்திருந்தது இப்போ இஸ்ராயல் நாடும் ஏற்கனவே இந்த கருத்தை சொல்லியிருக்கிற நிதித்தில்களில் இஸ்ராயல் நாடும் பிலிஸ்டர்களின் நாடும் சண்டை போடுதுன்னு வச்சுங்களேன் இது இரு மக்களுக்கான போராட்டம் அல்ல இரு கடவுளுக்கான போராட்டம் இப்போ இஸ்ராயல் மக்கள் வென்றார்கள் என்றால் இஸ்ராயல் மக்கள் வெல்லவில்லை இது என் போர் உனக்காய் நான் போராடுவேன் என்று சொன்ன யாவை இரவுடன் வெற்றி தாகோன் வந்து வெற்றி பெற்றார் என்றால் அது எதை குறித்து காட்டுகிறது இஸ்ராயல் மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் தாகோன் கடவுள் யாவை வல்லவராய் வல்லவராயிருந்து பிலிஸ்தர்களை வெல்ல வைத்தார் அதுதான் வந்து இட்ஸ் வார் பிட்வீன் காட்ஸ் இட்ஸ் விக்ட்ரி ஆர் ஃபெயிலியர் விக்ட்ரி ஆர் டிஃபீட் பிட்வீன் த காட்ஸ் அதுதான் அந்த அதனால தான் வந்து ஏ ஏசியர் வாக்கு புத்தகத்தில் உங்களை மீட்க இயலாதவர் என் கரங்கள் குறுகி விடவில்லை எப்போ சொல்கிறாரு இஸ்லாமிய மக்கள் பபிலோன்களால் வெல்லப்பட்டு பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு இஸ்லா மக்கள் சொல்கிறாங்க அப்போ பபிலோனுடைய மார்துக் காடு வந்து யாவை விட பெரிய கடவுளா அவர் தோக்கடிச்சிட்டாங்களா நம்ம கடவுளை மீட்க முடியாமல் போயிட்டாரா அப்படி நம்ம கேட்கல உங்களை மீட்கையில் கரங்கள் குறுக்கி விடவில்லை உங்களுடைய நம்பிக்கையின்மையும் உடன்படிக்கை மீறி உங்கள் தான் உங்களை அயல் நாட்டுக்கு எடுத்து செல்கிறது அவரையும் நம்மை காயப்படுத்தினார் அவரையும் நம்மை குணப்படுத்துவார் ஏசிய சொல்வார் உங்களை அனுமதிச்சேன் நான் தான் அனுமதிச்சேன் அது சைரஸா இருக்கட்டும் அது நிபுகத் நெசரா இருக்கட்டும் நான் தான் அனுப்பினேன் நிபுகத் சார் என் ஊழியன் அவனை வைத்து உன்னை திருத்துவேன் வரலாறு வந்து ரொம்ப அழகா வந்து இரையல்ல வந்து அரசியல் கொண்டு வருவார் அப்போ வந்து இந்த இடத்துல யாவே இறைவன் தாகோன் இறைவன் அந்த பிரிசர்கள் கடவுளாகிய தாகோன் இஸ்ரா மக்கள் கடவுளாகிய யாவே இறைவன் யாவையனுடைய பிரசன்னம் உடன்முறையின் பாலையில் இருக்குது அவங்க அங்கே வைக்கிறாங்க பக்கத்தில் தாகோன் சிலையை வைக்கிறாங்க என்ன நினச்சி நம்ம பார்ப்போம் மறுநாள் காலையில் விழுத்தெழுந்த போது தாகோன் சிலை ஆண்டவரின் பிழைக்கு முன் முகம் குப்புற தலையில் விழுந்து கிடந்ததை கண்டனர் இந்த வாக்கிய அமைப்பில் வந்து ஆசிரியர் வந்து ஒரு செதுக்கி வைக்கப்பட்ட வயிறக்கல்ல ஒரு அழகான தங்க இலையோடும் நாற்பட்டில் வைக்கிற மாதிரி வைக்கிறார் தாகோன் சிலை ஆண்டோரின் பிழைக்கு முன் முகம் குப்புற தலையில் விழுந்து கிடந்தது இந்த முகம் குப்புற தலையில் விழுந்து கிடந்தது என்பதற்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது அதுக்கு வந்து இப்ராயிம் மொழியில் வந்து ஹிஸ்தஹவா என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் இந்த வார்த்தை என்னென்ன நம்ம கேள்விப்பட்டிருக்குமா முகம் குப்புற விழுந்து யாக்கோபின் புதல்வர்கள் யோசப்பின் முன்பாக முகம் குப்புற விழுந்து வழங்குவார்கள் அது காட்டுது நான் கனவு கண்டேன் ஏழு அறிக்கட்டுகள் என்னை வணங்குறத பார்த்தேன் இல்லைங்களா முகம் குப்புற என்பது ஆண்டோருக்கு மட்டும்தான் நானும் என் ஆண்டோர் என் வீடாட்டும் என்று ஆண்டவரையே தொழுவோம் யோசன் அந்த தொழுவோன்ற ஹிஸ்தகவா முகம் குப்புற சஸ்டாங்கமா விழுந்து வணங்குறது முகம் குப்புற விழுது என்பது அவர் முகத்தை பார்க்க தகுதி இல்லை அவ்வளவு வல்லம சக்தி நாங்க சரண்டர் அதான் முகம் குப்புற விழுது வார்த்தை பொறுக்கி போட்டு படிக்கிறவன் புரிஞ்சுக்குவான் முகம் குப்புறம் விழுந்துட்டாருனாக்க அந்த வேலை அங்கே இருக்குது பக்கத்துல பக்கத்தில் வச்ச சில வந்து கீழே குப் முகம் குப் அதுவும் முகம் குப்புறம் உளுந்து கிடக்குது ஏன் அந்த முகம் குப்புற சாசனமாக வணங்கு தொழுது அந்த பவருக்கு இந்த பவர் ஈடாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஆசை அழகாக அந்த அந்த வார்த்தை மூலமா சொல்லிடுறாரு ஈடாகலை அப்படிலாம் சொல்லணும் அவசியம் இல்லை முகங்குப்புறம் விடுன்னு சொல்லக்குள்ளே இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க யூதர்கள் படிக்கும்போது புரிஞ்சுக்குவாங்க அந்த இறைவன் இந்த சிலை முன்பாக எப்படி இருக்கிறார் இந்த சிலை அந்த இறைவன் முன்பாக எப்படி இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறார் முகம் குப்பரை மறுநாள் அதிகாலில் விழுத்தெழுந்த போது மீண்டும் அந்த இடத்தில் நிறுத்தினார்கள் அவங்க நினைச்சாங்க இது எதேச்சியா விழுந்துச்சாட்டங்குது அப்படின்னு மீண்டும் அந்த நிறுவினார்கள் அவர்கள் மறுநாள் அதிகாலில் விழுத்தெழுந்த போது தாகோன் சொலை ஆண்டோன் படைக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து விழுந்துகிடுப்பதை கண்டார் அதே வார்த்தை பண்புள்ள ஆசிரியர் அந்த வார்த்தை முகம் குப்புற விழுந்து சாஸ்தாகமா விழுந்து ஹிஸ்தகவா அது வந்து அந்த வினைச்சொல் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் வரும் அது அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அது முகம் குப்புற விழுது டோட்டல் சரண்டர் இதே இதுக்கு ஈடான ஒரு கிரேக்க வார்த்தையை வந்து மார்க் என்னுடைய நர்ச்சியில் கச்சமணி தோட்டத்தில் இருப்பார் அப்படி குப்புற விழுந்து விழுந்து அந்தயே குடும்பம் துன்பக்கணும் போட்ட டோட்டல் சரண்டர் அப்படியே என் பலம் பாதாது அப்படி பலம் தான் அப்படின்னு அந்த வார்த்தையுடைய தாக்கம் அந்த அருமையான வார்த்தை அது பின்னால் நம்ம அதை பத்தி பார்ப்போம் ஆனால் அதன் தலையும் இரு கைகளும் துண்டிக்கப்பட்டு தலை கட்டாயிருக்குது கைது தலை முறிந்து கழுத்தெழுந்து முறிந்து தலைக்குப்புறம் விழுந்து யாரு ஏழு ஏழு இங்கே வந்து அதே வார்த்தையை பயன்படுத்த அதுக்கும் இதுக்கும் நல்ல அழகான அருமையான ஒப்பீடுகள் நிறைய இருக்குது வழி ஆசிரியர் பேசுகிறார் அப்போ வந்து தலைகளும் கைகளும் துண்டிக்கப்பட்டு வாயில் படியில் கிடந்தது யாரோ வந்து வெட்டி போட்டாங்களா வச்சுட்டு போயிட்டாங்க அது விழுது விழுந்து பார்க்குறாங்க தலை துண்டிக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்டு வாயில் பட்டியல் கிடக்கிறது உடல் வேறு பக்கம் கிடக்குது நல்லா அது அதன் உடல் பகுதி மட்டுமே இஞ்சிருந்தது ஆகவே தான் ஏட்டியாலஜிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இடமோ ஒரு பொருளோ ஒரு ஆளோ ஒரு காரண காரியத்தோடு அந்த பெயர் விளங்க க கதை இருக்கும் அப்படி தான் ஈட்டியாலஜிக்கல் ஸ்டோரிஸு எரிஹோ என்றால் கைவிடப்பட்ட அழிக்கப்பட்ட நகரம் சபிக்கப்பட்ட நகரம் என்று எரிஹோ என்று வார்கள் அதே மாதிரி பார்க்கும்போது சேலம்மாரி மாவட்டத்தில் வெள்ளாண்டி வலசன்னு ஒரு ஊர் இருக்குது வெள்ளாண்டி வலசனு வெள்ளாண்டி வளசிக்கு போகிறோம் அப்படிம்பாங்க வெள்ளை ஆண்டி வலசை வலசை என்பது ஒரு ஊர் கிராமம் அந்த ஈரோடு பகுதிக்குதான் வலசை ம கேஜி வலசை அப்படின்லாம் சொல்லுவாங்க வலசை வெள்ளை ஆண்டி ஃப்ரெஞ்சு மிஷினரி மார்கள் அங்கே வந்து நற்செய்தி அறிவித்து அந்த பகுதி வெள்ளை ஆண்டி வலசை காரண பெயர் ஏட்டியாலஜிக்கல் ஸ்டோரிஸ் அதே போல் தான் இங்கே வந்து இன்னைக்கு வரைக்கும் பிலிஸ்திய அர்ச்சர்களும் சரி மக்களும் அந்த தாகோன் கோயிலுக்குள்ளே போகும்போது படி மேலே கவலை வைக்க மாட்டாங்க ஏன் அங்கே தான் அவங்களுடைய கடவுளுடைய கைகள் கைகளும் தலை தலையங்க வைக்கப்பட்டிருக்கு இட்டாலஜிக்கல் ஸ்டோரி அது இன்னைக்கு ஏன் அவங்க பண்ண முடியும் இதனால தான்ப்பா நான் சொல்கிறது பொய்யெல்லாம் இல்லை அந்த இட்டாலஜிக்கல் வந்து உண்மைக்காக சொல்லப்படுகிற ஒரு வலியுறுத்த செய்திகள் அனைவரும் தாகோனின் கோவிலுக்குள் செல்லும் அனைவரும் அஸ்தோத்தில் இருக்கும் தாகோனின் வாய்ப்படை இந்நாள் வரை மிதிப்பதில்லை அதே மாதிரி அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாய் தாக்கியது இது வந்து இப்போ வந்து அப்படியே மேக்ரோட்டும் மைக்ரோ அப்படினு சொன்னோம் இல்லைங்களா இப்போ தாகோனுடைய அங்க இருந்துச்சு கீழே விழுந்துச்சு எடுத்து மணி வச்சாங்க மறுநு கீழே விழுந்துச்சு தலை தனியாக கால் தனியாக உடம்பு தனியாக அக்குவேராக அணி வேறு பிரித்து போட்டாங்க இது வந்து கடவுளுக்கும் கடவுளுக்கும் இல்லைங்களா இப்போ அடுத்தது கடவுளுக்கும் மக்களுக்கும் மேக்ரோ டு மைக்ரோ கடவுளுக்கே அப்படி ஆச்சன மக்களுக்கு என்ன ஆகும் சர்க்கரை ரெண்டு எட்டில் வந்து ஒரு அழகான வசனம் இருக்குங்க அது வந்து ரொம்ப அழகான வசனம் நான் வந்து தப்பாக சொல்றோன்னு தெரில வாசிங்களேன் என்னை தமது மாட்சிக்கு என்று அனுப்பிய ஆண்டவர் உங்களை கொள்ளையடித்த வேட்டினத்தாறை குறித்து உங்களை தொருகிறவன் என் கண்மணியை தொருகிறவன் என்றார் ரொம்ப அழகான வசனம் அது உங்களை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் சாமி வந்து இஸ்லாமிய மக்களை யாராக சொல்கிறாரு ஏன்னா நம்மளை கூட சொல்லலாம் என் கண் மணி நீயே உன்னை மாலைக்கு மாலை என்ன கையை வச்சான் அவன் என் கண் மணியை தொடுற மாதிரி நம்ம ஊரில் சொல்லுவான் டே கையை வச்சுப்படுறான் வச்சுப்படுறான் என்ன நடக்குன்னு பார்ப்பான் வச்சிருட நீ அப்படி கேட்போம் சாமி கேட்குற நம்மளை வச்சு ரவுடி மாதிரி நின்று பேசுகிறாரு பக்கத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு அம்மா கேட்கும் எவனா அவன் பயன் மாலை கையை வச்சது வீதியில் வச்சு நிற்கும் யாரா பிள்ளைங்க அடிச்சு விட்டாங்கன்னாக்கா வீதியில் வச்சு கேட்கும் சாமி கேட்குறாரு இஸ்ராயல் மக்களை வந்து எதிரிகள் வந்து சூறையாடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க தாக்குதல் வரப்போகுது உங்களை கொள்ளடிச்சல் குறித்து நான் சொல்வது இதுதான் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் அதில் வந்து ரொம்ப அழகான வார்த்தை நிறைய வசனம் இருக்குது இந்த ரெண்டாவது காலத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு வாக்குறுதிகள் இருக்குது படித்தோம்னாக்க பயப்பட மாட்டோம் அவ்வளோ அருமையான வாக்குறுதி அது இந்த ஒரு சின்ன வாக்குறுதி மட்டும் இந்த காற்றுண்டு நான் சொல்ல ஆசைப்பட்றேன் கண்ணு வந்து இந்த குழிக்குள்ளே இருக்குது கண் குழிக்குள்ள இருக்குது ஒரு புருவம் அந்த கபாலத்துலேயே ஒரு குழியான பகுதிக்குள்ளே ஒரு பாதுகாப்பான பகுதியில் பதுங்கு குழியில் கண் இருக்குது அந்த கண்ணுக்கு பாதுகாக்க புருவத்தினுடைய இமைகள் அதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அதை தாண்டி இமைகள் இருக்குது இமைகளுக்கு மேலே வந்து புருவ புருவம் இருக்குது பாதுகாப்பு இதில் வந்து இயற்கையாகவே வந்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பு அமைப்பு முறை கண்ணு கொடுத்துக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு ஈ பறக்கணிச்சு இல்லை ஆட்டோமேட்டிக்காக மூளை கட்டலை இன்னும் இல்லை அது மூளை கட்டளை இடாமையே வந்து ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் வந்து காப்பாற்று கண்ணை டக்குன்னு கண்ணை முடித்துருப்போம் அப்படி விடுவோம் இது மூளைக்கு போய் கட்டளை வராது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க சூடுதன் பட்டா கூட உதாடுறது இதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ஸ் தூங்கும்போது போது கொசு குடிச்சா கை அடிக்கும் மூளை நின்று வந்து வராது கையை வந்து சொல்லலாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க அது கண்ணுக்குள்ளே அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குது அது இருக்குது அதுக்கப்புறம் வெண்படலாம் இருக்குது கருப்பு படல இருக்குது கண் மணி அங்கே இருக்குது எவ்வளோ பாதுகாப்பாக பெரிய அரண் பெரிய கோட்டை கொத்தளம் வாட்ச் டவர் இன்னொரு போர்டிக்கோ பெரிய மதில் சுவார் அந்த தாண்டி வந்து பாசறை பாசறைக்கு உள்ள நான் குழந்த தூக்கிட்டு இதெல்லாம் தாண்டி அந்த கண்ணை தொடுறோம் இப்போ சாமி சொல்கிறாரு உன்னை தொடுக்கிறவன் என் கண் மணியை தொடுக்கிறான் என் கண்ணை தொடுறான் என்னை தொடுறன்னா சொல்லலை என் கண் மணியை தொடுறான் இவ்வளோ பாதுகாப்பு இயற்கையாக செயற்கையாக அணிச்சையாக இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு கண்ணை ரொம்ப அபூர்வம் அப்படி தொட்டான்னா அவன் என்னையே தொட்ட மாதிரி அவன் இருப்பானான்னு சாமி கேட்குறாரு சாமியும் வந்து வீழத்தில் ஆயனா நேயனா ஆசிரியனா போதகரா மருத்துவரா குணப்படுத்துகிறா மீட்பரா எல்லாம் பார்க்குறாங்க இந்த சர்க்கரை ரெண்டு எட்டில் நான் சொல்கிறது சரியானு சொல்லலை கடவுள் வந்து ஒரு ரவுடியாக பார்க்குறாங்க ஒரு லோக்கல் தான் மாதிரி பேசுகிறாரு அவ்வளோ பாசம் பிள்ளை மேலே இவ்வளோ பாசம் உன் மீது கை வைக்கிறோம்னு என் கண்ணின் மணியை தொடுகிறான் அவ்வளோ அருமையாக சொல்வார் அதில் இன்னொரு அந்த ரெண்டு அஞ்சில் வந்து அழகாக வார்த்தை வரும் உன்னை சுற்றி நான் நெருப்பு சுவராய் சூழ்ந்து கொள்வேன் வால் ஆஃப் ஃபயர் நெருப்பு சுவராக சுற்றுக்குவேன் எருசலேமுக்கு வந்து அழகே வந்து அந்த மகிழ்ச்சுவர் தான் அந்த மகிழ்ச்சுவர் இடிஞ்சு போச்சு எதிரிகள் உள்ள வந்துட்டாங்க கொள்ளடிக்கப்பட்டது நகரம் சாமி சொல்கிறார் நீ பாதுகாப்பு இல்லை பல நினைக்கிறியா உன்னை சுற்றி நெருப்பு சுவராய் வால் ஆஃப் ஃபயர் நெருப்பு சுவராக இருக்குவேன் கழுல வச்சா வீட்டில் போட்டு குத்தி உடைப்பாங்க மண்ணில் கட்டினாக்க பொழப்போன்னு ஒழு நெருப்பு வலை இருந்தால் யார் உள்ளே போதும் முடியும் தொட்டாக எஞ்சிருக்கும் அந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஜகரே பத்திரத்தில் கொடுக்குற வாக்குறுதி வந்து ரொம்ப அழகு அதுவும் பத்தாம் வசனம்னு நினைக்கிறேன் உன் மத்தியில் நான் வந்து குடிகொள்வேன் உன் மத்தியில் நான் வந்து குடிகொள்வேன்னு சொல்லுவார் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரெண்டாவது காரம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு செய்தி அது போஸ்ட் எக்ஸிலிக் நாடு கடத்துக்கு பின்பாக எழுதப்பட்ட ஒரு இறைவாக்கு புத்தகம் வல்லமையான புத்தகம் வல்லமையான செய்தியில் தாங்கி வர்றது அதே போன்ற ஒரு காட்சிக்கு அதை பார்க்குறோம் அந்த சிலை வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு கழுது தனியாக இருக்குது கை தனியாக இருக்குது உடம்பு தனியாக கிடக்குது சாமிக்கே அப்படி ஆச்சுன்னா இவங்களுக்கு என்ன ஆக போகுது ஆசிரியர் வந்து அப்படி நாசுக்க சொல்லிட்டு போகிறார் அது வந்து அது வந்து ரொம்ப அதில் வந்து ஒரு நையாண்டி இருக்குது அதுல வந்து ஒரு நக்கல் இருக்குது பார்ப்போமே அது பார்ப்போம் இப்போ வந்து தாகோனின் அஸ்தோத்தில் உள்ள தாகோனின் கோயிலுக்குள்ள இது நடந்துச்சு இல்லைங்களா அப்போ வந்து வாசிக்கல ஆறு அஸ்தோத்தின் மக்களை அழிக்கும்படியாக ஆண்டவரின் கை அவர்களை வன்மையாக தாக்கியது அஸ்தோத்து வாழ் மக்களையும் அதன் எல்லைக்கு உட்பட்டவர்களையும் அவர் மூலக்கட்டிகளால் வாட்டி வதைத்தார் இப்போது அவங்க பேசிக்கிறாங்க இஸ்ராயலின் பெரியவர்கள் வந்து இஸ்ராயல் மக்களுக்கு போருக்கு பின்பாக ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி இந்த மூலக்கட்டிகள் வாதை வழி வருத்தம் இருக்கும்போது பிலிஸ்ட்ராயலின் தலைவர்கள் ஒன்று கூடுறாங்க ரிவ்யூ பண்ணுறாங்க என்னாச்சு போரில் ஜெயிச்சிட்டோம் உடன்படிக்க வேலையே பத்தோடு பண்ணணும் அதையும் கைப்பற்றி வந்துட்டோம் ஆனாலும் வியாதியெல்லாம் வருத்தில் தடுமாறாங்களே மக்கள் என்னாச்சு அப்படின்னாங்க உடன்படிக்கை வேலை வந்து தான் இருக்கலாம்

அவனுடைய மாட்சி அகன்று விட்டதுன்னு அங்கே சொன்னாங்க ஆனுடைய மாட்சியை நிலைநிறுத்துவோம் அது யார் நிலைநிறுத்துவா சாம்பல் வருவாரா சவுல் வருவாரா படையோ படைவீரரோ ஈட்டியோ அம்போ அவரை பாதுகாக்கணும் அவசியம் இல்லை அவருக்கு மகிமை தெரிஞ்ச அவசியம் அவர் இஸ்ராயலின் மாட்சி அவர் போனால் அவங்க பலம் தான் போவோம் அவருடைய பலம் போகாது இஸ்ராயலிடமிருந்து இறைவன் வெளியே போனார் மக்கள் இல்லை மக்கள் தோற்று போட்டார்கள் வீழ்ந்து போனார்கள் கடவுள் அழிஞ்சிருக்கிறோமில்ல அழிய உண்மை கடவுள் வாழ்வார் மக்கள் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் வாழ்வார் அவர் வாழும் கடவுள் வல்லமீன் கடவுள் அவர் போதுமான கடவுள் ஆசிரியர் வந்து அழகான ஒரு குறியீட்டை சொல்றார் இவங்க வந்து போராடிதான் சமையை காப்பாற்றணும்னு கிடையாது அவர் போராடிக்குவார் அவரே ஜெயிச்சுக்குவார் அவர் வெற்றியின் கடவுள்